இந்த காவேரி குண்டாறு திட்டம் இணைப்பு என்ன கிடப்புலேயே போட்டுக்கிறாங்க, வேணும் என்ன தமிழக துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது சபையிலே சொன்ன பேருக்கு தான் காவேரி குண்டாறு இணைப்பு, நாங்கள் காவேரி குண்டாறு இணைப்பு நாங்கள் பண்ணுறோம், அது தப்பில்லை, ரெண்டு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அதுக்கு வேர்ல்டு பேங்கில் பணம் வாங்க மாட்டோம், பாரியில் பணம் வாங்கி நாங்கள் செய்கிறோம். அந்த காவேரி குண்டாறு இணைச்சிருக்கோம், அதாவது காவேரியிலேருந்து அக்னி ஆறு, அக்னி ஆறுலேருந்து தெற்கு வள்ளாறு, தெற்கு வள்ளாறுலேருந்து வைகை கோயில் குண்டாறு வழியை இணைக்கிறோம். அதில் ரீச் ரீச்சாக கெனால் வெட்டுறோம், இப்போ ரெண்டு ரீச்சு நடந்துக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட அது அது 6000 கோடிக்கு அடுத்த ரெண்டு ரீச் வரப்போகுது. இப்போ அது காவேரி குண்டாறு வரும், விரைவில் முடிக்க வாய்ப்பு இருக்கு சார். நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்டே அது பண்ணல, பணம் வாரியில் வெளிநாட்டு உதவி பெற்று தான் பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் நிச்சயமாக வரும். தமிழகத்தில் பிஜேபி கால் ஒன்றதுக்காக இன்றைக்கி ஒரு ஊழல் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி என்ன சொன்னீங்க? அதாவது சொத்து பட்டியல், ஊழல் இல்லை சொத்து பட்டியல், திமுகவில் எல்லாருக்கும் உள்ள சொத்து பட்டியல் அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. தெரியாது, அதில் நம்ம எம்பி கதிரானந்த் சார் பேர்லேயும் வந்து 575 கோடி சொத்து இருக்குது, இன்னார் பேர்லேயும் இவ்வளோ கோடி இருக்குன்ற மாதிரி வெளியிட்டிருக்காரு. அது என்ன பரபரப்புக்காகவா இல்லை அதில் உண்மை இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்குறீங்க சார் நீங்கள், அதான் அதோட பட்டியலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை இது பிஜேபி வளர்ச்சிக்காக ஒரு இதுவா? எல்லா அரசியலில் ஒரு ஸ்டண்ட். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.